அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மிக பிரபலமான உலக புகழ் பெற்ற பெண் ஆளுமையை பற்றி தான் பார்க்க போறோம். நம்மில் பெரும்பான்மையானவங்களுக்கு இந்த தமிழச்சியை பற்றி எதுவும் தெரியாது. இவங்க யாருன்னா, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல உலக சுகாதார அமைப்போட தலைமை விஞ்ஞானியா செயல்பட்டு கொண்டிருக்கிற சௌமியா சுவாமிநாதன் தான். இவங்களோட உயரிய நோக்கம் என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உயிர் காக்கும் மருந்துகளும் மருத்துவ வசதிகளும் அனைவருக்கும் கிடைக்கிறத அரசு உறுதிப்படுத்தணும் என்கிறது தான். ஆனால் இன்று வரை அதை உறுதிப்படுத்த முடியலை. இந்த சௌமியா சுவாமிநாதன் 1959 தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பகுதியில் பிறந்தாங்க. இவங்களோட அப்பா விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன். இவர் தான் இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. இந்தியாவில் உணவு பஞ்சத்தை போக்குனதில் இவர் முக்கிய பங்காற்றினார். இவங்க அம்மாவும் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் மீனா சுவாமிநாதன். மருத்துவத்தில் இவங்க துறையில் இவங்க படிக்காத படிப்பே இல்லைன்னு சொல்கிற அளவில் அதிகமாக படிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் அமைந்துள்ள இந்திய இராணுவ மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து முடித்த இவங்க தலைநகர் புதுடெல்லியில் அமைந்துள்ள அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் குழந்தைகள் நலம் பற்றிய எம்டி படிப்பை படித்து முடித்தாங்க. நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இருந்து முதுநிலை பட்டப்படிப்பை பெற்றாங்க. இவங்க மருத்துவத்துறையில் பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்காங்க. இவங்க 1987 1989 வரை புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் அவங்களோட சுவாச பிரச்சனைகள் சம்பந்தமான முனைவர் பட்ட ஆராய்ச்சியை அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல் நகரில் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவமனையிலேயும் கலிபோர்னியாவில் உள்ள கெக் மருத்துவக் கல்லூரியிலேயும் முடித்து முனைவர் பட்டத்தை பெற்றாங்க. அடுத்ததாக இவங்க 1989 1990 வரை குழந்தைகளோட சுவாசம் சம்பந்தமான நோய்கள் பற்றிய முனைவர் பட்ட ஆராய்ச்சியை இங்கிலாந்தில் உள்ள லிச்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் கம்ப்ளீட் பண்ணாங்க. இவங்க மிக சிறப்பாக குழந்தை மருத்துவம், காசநோய், நோய் பரவல் மற்றும் தடுப்பு, நோய் கிருமி தோற்றம் பற்றிய பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்காங்க. இது தவிர எய்ட்ஸ் மற்றும் காசநோய் உள்ளவங்களோட ஊட்டச்சத்து பற்றிய பல ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க. இந்த ஆய்வுக் கட்டுரைகள் எல்லாம் இவங்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்தது. இவங்க அமெரிக்காவில் உள்ள நியூஜெர்சியில் அமைந்துள்ள ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மூத்த ஆராய்ச்சி அதிகாரியாக இதயம் மற்றும் நுரையீரல் துறையில் பணியாற்றினாங்க. கூடவே அதே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் பணியாற்றினாங்க. 1992 இந்திய தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றின இவங்க 2009 வெப்பமண்டல நோய்கள் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சியில் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம், ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம், உலக வங்கி மற்றும் உலக சுகாதார நிறுவனங்களுக்கான ஒருங்கிணைப்பாளராக ஐநா தலைமையகமான ஜெனிவாவில் பணியாற்றினாங்க. இவங்க 2013 காசநோய் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தில் இயக்குநராக சென்னையில் பணியாற்றினாங்க. இந்தியாவில் காசநோய்க்கான மருந்து தயாரிப்புலையும் காசநோய் ஒழிப்புலையும் இவங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஏழை மக்களுக்கும் காசநோய் மருத்துவம் கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டாங்க. இவங்க 2015 இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமான ஐசிஎம்ஆரோட நிர்வாக இயக்குநராகவும் சுகாதார ஆராய்ச்சி துறையின் இயக்குநராகவும் மிக சிறப்பாக பணியாற்றினாங்க. உலகத்தோட பல தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து அங்கேயே வேலை பார்த்த இவங்களை உலக சுகாதார நிறுவனம் 2017 துணை நிர்வாக இயக்குநராக நியமித்தாங்க. துணை நிர்வாக இயக்குநராக மிக சிறப்பாக பணியாற்றின காரணத்தால் 2019 உலக சுகாதார நிறுவனம் WHOவோட தலைமை விஞ்ஞானியாக நியமித்தாங்க. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலக சுகாதார நிறுவனத்தோட கொரோனா பற்றிய ஆராய்ச்சிக்கும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துறதுலேயும் தடுப்பூசி தயாரிப்பதிலையும் இவங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நுரையீரல், காசநோய், தொற்றுநோய் பரவல் தடுப்பு மற்றும் நோய் கிருமி தோற்றம் பற்றிய இவங்களோட படிப்பும் ஆராய்ச்சியும் தான். காசநோய் ஒழிப்பில் இவங்களோட அனுபவம் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுலேயும் உதவுது. ஒரு தமிழச்சியான இவங்க தான் உலகம் முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இவங்க தான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பில் உலக சுகாதார நிறுவனத்தின் சார்பில் கலந்துக்கிறாங்க. G20 நாடுகள் நடத்திய உலக சுகாதார மாநாட்டில் இவங்களும் ஹை லெவல் ஆட்சியாளர் குழுவில் இடம் பிடிச்சிருக்காங்க. G7 நாடுகளோட பெருந்தொற்று தயாரிப்பு குழுவில் இவங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தமிழச்சி பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகளுக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்தது நமக்கெல்லாம் பெருமை.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க.